ஹாய், ஹலோ, வணக்கம், வெல்கம் டு பட்ஜெட் ஃபைன் சேனல். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, வந்து நான் வந்து மலேசியா டூருக்கு போகலான்னு ஒரு பிளான் பண்ணியிருக்கேன். நான் வந்து கொரோனாக்கு அந்த லாக்டவுனாக பார்த்திங்களா, அதுக்கு முன்னாடி நான் போயிருக்கேன், நிறைய கண்ட்ரிஸ் போயிருக்கேன் நான். ஆனால் வந்து இந்த கொரோனா லாக்டவுன்லாம் கழித்து வந்து இது என்ன ஃபஸ்ட்டு வந்து ஃபாரின் ட்ரிப்பு. இதுக்கு வந்து நான் வந்து எப்படி வீசா அப்ளை பண்ணேன், டிக்கெட் காஸ்ட் எவ்வளோ ஆச்சு, நம்மளுக்கு வீசா அப்ளை பண்ணும்போது என்னென்ன டாக்குமெண்ட் கேட்குறாங்க, அதெல்லாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஃபஸ்ட்டு வந்து மலேசியா போகணும் முடிவு பண்ண உடனே நம்ம வந்து செக் பண்ண வேண்டியது நம்ம பாஸ்போர்ட்டை செக் பண்ணோம். நம்ம பாஸ்போர்ட்டில் மினிமம் வந்து சிக்ஸ் மந்த்து வேலிடிட்டி இருக்கணும். அப்போ தான் வந்து உங்களால் வந்து வீசாவே அப்ளை பண்ண முடியும். இல்லாட்டி வந்து உங்கள் வீசா ப்ராசஸ் பண்ணும்போது உங்களை வந்து ஃபெயில் ஆகிடும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் பாஸ்போர்ட்லாம் செக் பண்ணிட்ட பிறகு வந்து நீங்கள் வீசா எடுக்கணும்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம டிக்கெட் புக் பண்ணிக்கணும். டிக்கெட் புக் பண்ணுறது நான் வந்து மை ட்ரிப்பில் புக் பண்ணனால, எனக்கு வந்து நான் கொஞ்சம் ஷார்ட் டைமில் புக் பண்ணதுனால எனக்கு கிட்டத்தட்ட 24,000 ரூபா ஆச்சு. ஆனால் வந்து நீங்கள் வந்து ஒரு 3 மாதமோ இல்லை 2 மாதமோ முடி புக் பண்ணிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட உங்கள் டிக்கெட் ரேட் வந்து ஒரு 18,000 ரூபாயிலேருந்து 20,000 ரூபாய்க்குள்ளே தான் வரும் தவிர அதுக்கு மேலே போகாது. இப்போ ஏர் ஏஷியாவில் நீங்கள் போனீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து முன்னெல்லாம் வந்து ஏர் ஏஷியாவில் 7 கிலோ தான் அலோவ் பண்ணியிருந்தாங்க, இப்போ வந்து 20 கிலோ வரையும் அலோவ் பண்ணுறாங்க. அந்த 20 கிலோ வந்து நீங்கள் எப்படி எடுத்துகிட்டு போனால் வந்து நீங்கள் டிக்கெட் புக் பண்ணும்பொழுதே நீங்கள் அடிஷனலாக வந்து 20 kgs வரையும் நீங்கள் கொடுத்து ஃப்ரீனு கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் ஆட் பண்ணால் மட்டும்தான் அது ஆட் ஆகும். சப்போஸ் நீங்கள் ஆட் பண்ணலைன்னா நீங்கள் எடுத்துகிட்டு போகிற லக்கேஜ் வந்து அதில் வந்து இன்க்ளூட் ஆகாது. இது நம்ம வந்து புக் பண்ணும்போது நம்ம கவனிக்கிற விஷயம். சரி, அப்புறமேட்டு வந்து நம்ம வந்து டிக்கெட்லாம் புக் பண்ணியாச்சு. புக் பண்ணிவிட்டு நம்ம எடுத்துகிட்ட பிறகு நம்ம வீசாக்கு வந்து அப்ளை பண்ணணும். வீசாக்கு அப்ளை பண்ணும்போது என்னென்ன டாக்குமெண்ட்லாம் கேட்பாங்கன்னா, வந்து ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு என்ன டாக்குமெண்ட் கேட்பாங்கன்னா வந்து பாஸ்போர்ட் வந்து 6 மந்த் வேலிடிட்டி பாஸ்போர்ட்டு, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ கேட்பாங்க. அந்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எப்படி இருக்குன்னா வந்து உங்களோட ஃபேஸ் வந்து 80% விசிபிளோட பேக்ரவுண்ட் வந்து ஒயிட் பேக்ரவுண்டாக இருக்கணும். நீங்கள் வந்து ஒரு ஸ்டுடியோவில் போயிட்டு நீங்கள் வந்து மலேசியன் சைஸ் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ கேட்டாலே வந்து அவங்க பண்ணி கொடுத்துருவாங்க, அதை நீங்கள் எடுத்துக்கலாம். நீங்கள் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டாக்குமெண்ட் என்ன கேட்பாங்கன்னா வந்து நீங்கள் அங்கே எங்கே தங்க போகிறீங்களோ, இல்லாட்டி வந்து நீங்கள் அங்கே யாருன்னா உங்கள் ரிலேஷன்ஸ் இருந்தாங்களோ அவங்களுடைய அவங்க வந்து ஒரு லெட்டர் ஒன்று கொடுக்கணும். நாங்கள் இல்லாட்டி வந்து நீங்கள் ஹோட்டலில் தங்குறீங்கன்னா அந்த ஹோட்டல் டீட்டெயில்ஸ்லாம் வந்து நீங்கள் வந்து இந்த வீசா எடுக்கும்போது நீங்கள் வந்து காமிக்கணும். அது தாண்டி வந்து என்ன டாக்குமெண்ட் கேட்பாங்கன்னா வந்து முன்னெல்லாம் வந்து இந்த டாக்குமெண்ட்லாம் கேட்க மாட்டாங்க, இப்போ தான் ரீசெண்டாக இந்த டாக்குமெண்ட் கேட்குறாங்க. உங்களுடைய பேங்க் ஸ்டேட்மெண்ட், உங்களோட பேங்க் ஸ்டேட்மெண்ட், 3 மந்த்ஸ் பேங்க் ஸ்டேட்மெண்ட் கேட்பாங்க. அந்த ஸ்டேட்மெண்ட் நீ PDF ஃபைலில் எடுத்து நீங்கள் அவங்க கொடுக்கணும். கொடுத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து ஃபுல்லாக செக் பண்ணிவிட்டு அது வந்து மலேசியன் எம்பசிக்கு அனுப்புவாங்க. மலேசியன் எம்பசி அனுப்பிச்சிட்டு உங்கள் வீசா வந்து பிரிண்ட் பண்ணி வந்துடும் உங்களுக்கு. அந்த வீசாவில் நிறைய வீசா இருக்குது உங்களுக்கு. 30 days வீசா இருக்குது, 15 days வீசா இருக்குது, இல்லாட்டி வந்து உங்களுக்கு 3 மந்த்ஸ் வீசா இருக்குது. நீங்கள் எந்த வீசாவில் நீங்கள் போகணும்னு விருப்பப்படுறீங்களோ அந்த வீசா எடுத்துக்கலாம். இப்போ 15 days வீசா வந்து இ வீசா நீங்கள் வந்து எடுக்கணும்னா வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு 4,500 ரூபாயிலேருந்து 5,000 ரூபா ஆகும். அது டிபெண்ட்ஸ் அப்போ அந்த ஏஜென்சி பொறுத்து. உங்களுக்கு இந்த வீசா பற்றி என்ன டவுட் இருந்ததுன்னா வந்து நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு அவங்க கைட் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து அப்புறமேட்டு வந்து உங்களுடைய சந்தேகங்களை தீர்த்துட்டு நீங்கள் போய் வந்து எப்படி வீசா அப்ளை பண்ணணும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிக்கணும் நம்புறேன் நான். இந்த வீடியோ மாதிரி நிறைய வீடியோ நாங்கள் போகிறதுக்கு வந்து உங்கள் சப்போர்ட் எங்களுக்கு தேவை. கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.